ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. நான் பார்த்தீங்கன்னா எங்கேயோ வெளியில் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகிற மாதிரி வந்து நின்றுருக்கேன். அதனால் எங்கக்கா ஊருக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கூட உங்களுக்கு டவுட் வரலாம். எங்கேயே கிளம்பல, குளித்த உடனே இந்த புடவை கட்டி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, எடுத்து கட்டி பார்ப்போம். என்ன இடையில ஷூட்டிங் வேறு நடக்குது. கட்டி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ஜாக்கெட்டு சரியான லூஸாக இருக்குது. ஜாக்கெட் லூஸாக இருக்க உடனே எனக்கு வந்து ஃபீலிங் ஆகல, அது வந்து சந்தோஷமாக போச்சு. அப்பா, நம்ம இன்னும் கொஞ்சம் உடம்பு குறைஞ்சிருக்கடா அப்படின்னு சொல்லி. பட் வெயிட் லாஸை பற்றி நான் அதிகமாக பேசினா சில சிஸ்டர் என்னை அடிக்க கூட செஞ்சுருவீங்க. என்னம்மா இருக்குது அங்கே குறைக்கிறதுக்கு அப்படிலாம் கேட்டிங்க. என்னென்ன சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய் அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன பண்ணேன், ரசமோ சாப்பாடு பண்ணிட்டேன். மகி வந்து பல வருஷமாக சொல்கிறாரு உருளைக்கிழங்குல ஏதாவது வித்தியாசமாக பண்ணுவேன், ஏன்னா அவருக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமாக பண்ணுறது சொல்ல வரல, கிராமத்து ஸ்டைலில் எங்கள் அம்மா வந்து பண்ணுவாங்க, அதை தான் அப்படியே நான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது இன்னைக்கு இல்லை, என்னைக்கோ சொன்னேன் இன்னைக்கு பண்ணுறேன்றேன். அது வந்து மலை கொஸ்டின் டெலிவரி பண்ணி ஃபெயிலியர் ஆகிப்போச்சு, அதை விட்டுருக்க. ஆமாம், அதனால் என்னைக்காவது உருப்படியாக பண்ணுப்பா அப்படின்னு சொன்னதுனால பண்ணுறப்பா பண்ணுறப்பா அப்படின்னு வந்து பேபி போட்டோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்த் இந்தியன் சைடு அது நல்லா ஃபெமிலியராக இருக்கும். பேபி போட்டோட்டோன்னா அம்மா போட்டோட்டோ எது மச்சான்? அதான் சொல்கிறேன், பெரிய உருளைக்கிழங்குல நம்மளாம் பெருசாக இருந்தால் வாங்கி அதை கட் பண்ணி சின்னமாக்கி நம்ம சாப்பிடுவோம். பட் நம்ம வந்து சின்ன உருளைக்கிழங்கு இல்லை, வாங்க மாட்டோம். சின்னமாக ஆக்கி நான் என்னைக்குமே சாப்பிட்டது இல்லை, உங்கள் அம்மா ஆக்கி தான் நான் சாப்பிட்ருக்கேன். செம்ம காமெடி. ஸோ அதனால் என்னென்னாக்கா, இன்றைக்கி பேபி போட்டோட்டோ வந்து வாங்கி தைரியமாக சமைச்சு சாப்பிட்லாம். நிறைய பேர் செஞ்சு வீடியோலாம் போட்டிருக்கேன் யூடியூப்பில். பட் எல்லாருமே என்ன உருளைக்கிழங்கு சின்னமாக இருக்குது, இது வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளமான உருளைக்கிழங்கா இருக்குன்னு வாங்காமல் போயிடுறீங்க. உருளைக்கிழங்கு பெருசாக உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணும்போது சின்ன உருளைக்கிழங்கு சேர்த்து வந்துடும். ஆனால் என்னென்னா, பேபி உருளைக்கிழங்கு செய்யும் போது ஒரு கஷ்டம் இருக்குது, தோல் உரிக்கிறதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, அது கிடையாது. என்னென்னா, எங்கே இருந்துமே குழந்தைய மட்டும் நம்ம தனியாக கூப்பிட்டு வரும்போது குழந்தை அழுது நேருக்கும் அம்மா இல்லைனா, அது மாதிரி பேபி உருளைக்கிழங்கு நம்ம சமைக்கும் போது இந்த மாதிரி மொக்க காமெடி போனதை எதிர்பார்த்து சொல்றது. காலை சாப்பிடல, மண்டை குழம்பு போச்சு அவனுக்கு. பாத்தீங்கன்னாக்கா, பெரிய உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணும் போது குட்டி உருளைக்கிழங்கு ஒன்று ரெண்டு தானா வந்துடும் செடியோட. ஸோ அந்த குட்டி உருளைக்கிழங்கு தூக்கி குப்பையில போடாம அதை வந்து நம்ம தலையில கட்டி விட்டுருவாங்க, அதுதான் பேபி உருளைக்கிழங்கு. உண்மையா சொல்றேன், அதுதான் உண்மை. இதுக்கு தனியான அறுவடை எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ சொல்லும் போது நான் கமெண்ட் இருந்தாலும் என்ன சொல்ல விடு, சொல்லு. ஸோ உருளைக்கிழங்கு செய்யும் போது கொஞ்சம் வந்து தண்ணி அதிகமா விடாது, என்னன்னா அம்மா கூட வரலே சொல்லி உருளந்த வச்சு குளர்லந்தன்ற பேபி உருளைக்கிழங்கு அழுவும். ஸோ அந்த தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் நீங்கள் சமைச்சு சாப்பிடணும். ஆமாம், அதனால் சமைச்சு முடிச்சுட்டு எல்லாமே காரணியாக சாப்பிட்றோம் நாங்கள். பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல எண்ணெய் அடுப்பில் வந்து சட்டியில் வச்சுருக்கேன். ஆமாம், கொஞ்சம் நல்லெண்ணத்தோடு ஊற்றினாதான் அந்த நல்லெண்ணெய் கூட டேஸ்ட்டாக இருக்கும், அதனால நல்லெண்ணத்தோடு. என் பக்கத்தில் மைக்கு தூரத்தில் இருக்கேன், வாய்ஸ் கேட்காது. ஸோ இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி வந்து நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி செஞ்சால் வந்து நல்லா தக்க தகுந்துன்னு இருக்கும். ஆமாம், இதை வேறு மாதிரியான பண்ணுவாங்க. இது என்ன, வெங்காயம் தக்காளியெலாம் அரைச்சி ஊற்றி அதை வேறு மாதிரி சொத சொதன்னு பண்ணுவாங்க. அதை நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டுட்டேன். அதே போட்டால் தம்பி இந்த டேட்டுன்னு சொல்லி டேட்டு டயத்தோடு சொல்லியிருக்கீங்க நீங்கள். ஏற்கனவே போட்டேப்பா. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், அவிச்சு உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் பெருசாக இருக்குது. அதான் பேபி உருளைக்கிழங்கு கேட்டாக்கா பேபி இல்லாமல் பெருசு இல்லாமல் நடுத்தரமாக டீனேஜ் இது இது டீனேஜ் உருளைக்கிழங்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுப்பில் புகை வந்து இப்போ போட்டால் கரெக்டாக இருக்கும் மூஞ்சில் தெரிக்கிறதுக்கு. சார், இப்போ நம்மளுடைய டீனேஜ் உருளைக்கிழங்கை போட்டு நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் பண்ணுறதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணணும் எனக்கு தெரியாது, அவர் தான் பண்ணுவார். இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து நல்ல எண்ணெயில் வந்து இந்த உருளைக்கிழங்கு அவிச்ச உருளைக்கிழங்கை நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அவிச்சிருக்கேன், ரொம்ப போடல. இதை என்ன பண்ணணும், நல்லா வந்து இதை வந்து வறுக்கணும், வதக்கிக்கணும், கொஞ்சம் வறுக்கணுமா வதக்கணுமா. ஏதோ எண்ணெயில் போட்டு இதை வந்து பண்ணணும். என்ன பண்ணணும், இதை பண்ணணும். ஒரு சிலர் என்ன பண்ணா, உருளைக்கிழங்குல வந்து தோல் உரிக்கிறது வந்து கஷ்டமா இருக்கு அப்படிட்டுவாங்க. என்ன கேட்டீங்கன்னா, உருளைக்கிழங்குல அந்த தோலெல்லாம் உரிக்க மாட்டேன், அப்படியே தின்னு வேணாம், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, மகி வந்து உருளைக்கிழங்குல வந்து எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்ப கொஞ்ச நாள் அந்த ஹார்ட் பிரச்சனை வந்தனால உருளைக்கிழங்கு டாக்டர் எல்லாம் கொஞ்சம் ஓரங்கிட்ட சொன்னா கொஞ்சம் நான் அதை அவாய்ட் பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் வேண்டாம், ஏதாவது ஒன்று ஸ்பெஷலா சாப்பிடுவோம் இதை ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். அதனால செய்யற ஐட்டம் பாத்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக எனக்கு என்ன ஆசைனா, இதெல்லாம் காரமாக செஞ்சு தயிர் ஊற்றி சாப்பிட்ணும். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சூப்பராக களி செஞ்சுருந்தேன். அந்த களியை வந்து பார்க்குறதுக்கே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ கிளிப்பிங் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அபி வந்து எனக்கு பிடிச்ச களி ராகி களி செஞ்சு வச்சுருக்கா. எப்பயுமே எனக்கு களியும் கூழும் கொடுத்தா மட்டும் போதும், எனக்கு சோறு சாப்பாடு விதவிதமான டிஷ்ஷு இதெல்லாம் நான் அதிகமாக எதிர்பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி களியை செஞ்சு உருட்டி இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு விட்டால் போதும், நான் பாட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேன், ரொம்ப பிடிக்கும். நான் மூணு வேளையுமே களி கூழ் கொடுத்தா கூட ஓகே, அதேமாதிரி நான் சாப்பிட்டு போயிடுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நம்ம வந்து செய்கிறோம், நம்ம வந்து வீடியோவில் காட்டலையா, நிறையா சிஸ்டர் கேட்க ஆரம்பிச்சாங்க, என்னக்கா களி கிண்டுன்னு நீங்கள் களியை காட்ட மாட்டேங்கிறீங்க, அதை காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு திடீர்னு வத்தனை சரி ஷார்ட் ஒன்று எடுப்பா, நம்ம நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான்
களி திங்கிறேன் களி திங்கிறேன் வீட்டுல திங்கிறேன் வேற எங்க திங்கல நல்லா இருக்குல்ல செல்லம் அந்த குழம்புக்கும் இதுக்கும் இப்படி இருக்கு நல்லா வெந்திருக்குல்ல சரி ஓகே இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த களி வந்து நான் கிண்டியிருக்கேன் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு பிரிசில்லான்னு சொல்லி அவங்களுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி உருட்டியெல்லாம் நான் மகி கொடுத்தது கிடையாது அள்ளி வேணா வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்டாக செமையாக இருக்குது பார்க்கறதுக்கே ஸோ எனக்கு கொஞ்சோன்னு எடுத்து வச்சுருக்கேன் வந்து சாப்பிட பார்ப்பேன் பார்க்கறதுக்கே செமையாக இருந்தது இன்னொன்று வந்து ரொம்ப ஈஸி நான்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் களியை உருட்டுற அளவுக்கு ஒரு நாளாக கிண்டினது கிடையாது ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் செய்யவே ஆரம்பித்தேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம கூழாக கரைச்சி தான் நான் குடிச்சிருக்கேன் ஆனால் நேற்று தான் அழகாக அப்படியே உருட்டி ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அண்ணா பேப்பி போட்டுட்டு அப்படியே போட்டால் உள்ள உப்பு மசாலாலாம் சாராதானே அப்படி சொல்லுவாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மெடிக்கலில் ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கி அதில் எல்லாத்தையும் ஏற்றி அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது என்னன்னாக்க இது இருக்குல்ல என்ன அது ஃபோர்க்கு ஃபோர்க்கு தானே பேர் இல்லை ஃபைவ் கேன் கூட வச்சுக்கலாம் ஃபோர்க்கு முதல்ல முள்ளு கரண்டி இருக்குல்ல அதை வச்சு உருளைக்கிழங்குலாம் அப்படி சும்மா அப்படி கொத்தி கொத்தி கொடுங்க ஓட்ட ஓட்டையாக உள்ள மசாலாலாம் போய் அடைக்கிறோம் இது வந்து நான் வந்து கொத்தலை மஞ்சள் பொடி ஸோ மஞ்சள் பொடி வந்து நீங்கள் வீட்லேயே அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா இந்த மஞ்சள் பொடினால் நான் வாழ்க்கையில் ரொம்ப ஒரே ஒரு ஒரு 10-15 நாள் அவஸ்தப்பட்டிருக்கேன் காயம் வந்துட்டால் மஞ்சள் எடுத்து வைக்க சொல்லுவாங்க அந்த காயத்தில் நான் காயம் வந்த உடனே மஞ்சள் எடுத்து வச்சேன் அந்த காயம் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு பெருசாகிடுச்சு பெருசாகி ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா மம்மூட்டி சார் இருப்பாங்க அந்த படத்தில் மேலே இருந்து கால் அடிபட்டு ஒருத்தர் படியில் கூட இப்படியே தவி தவி வருவார் அது மாதிரி ரூம் ரூமுக்கு தாவி போகிற நிலைமை ஆயிடுச்சு எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் ஸோ மஞ்சள் தூள் வந்து ஒன்று சுத்தமானதாக இருக்கணும் இல்லைன்னா நம்ம இது அரைச்சி எடுத்துக்கிறது நல்லது எல்லாத்துக்குமே பாலில் கலந்தாலும் நம்ம குடிக்கிறோம் அதனால வந்து அரைக்கிறது நல்லது ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு தூள் போட போகிறேன் மஞ்சத்துச்சே ஏ ஏன்டா இவன் ஒருத்தன் மிளகாத்தூள் முன்னால் நானும் வளர்றேன் ஸோ மிளகாத்தூள் வந்து இவர் காஷ்மீரி சில்லி போடுறாரு இது வந்து எனக்கு ஒரு டவுட் பார்க்குற சிஸ்டர்ஸ் எனக்கு கிளியர் பண்ணுங்கள் இப்போ இது வந்து அந்த நார்மல் மிளகாவை விட காரம் கம்மியாக இருக்கும் பட் கலர் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இதையே எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா மெயின் மிளகாத்தூளை இதையே யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு எனக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் இல்லை ஆ அப்படியா இது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது பட் நான் நிறைய பார்த்தது வந்து என்னன்னா அது காஷ்மீராக இருந்தாலும் பங்களாதேஷ் இல்லையா இருந்தாலும் நிறைய போட்டால் உரைக்க தான் செய்யும் நல்லா இருக்குது சோ இது போட்டாச்சா இத போட்ட உடனே அப்படியே செம்மையா இருக்கு பாக்குறதுக்கே கலர் அடுத்து வந்து கரம் மசாலா இதெல்லாம் வந்து கிராமத்துல வந்து போடல இது பதிலா என்ன பண்ணாங்க அம்மா வந்து அது பேர் என்னது பட்டை அது இன்னொன்னு போடுவாங்க இது என்னது இலை இதெல்லாம் போட்டு பிரிஞ்சி இலை பிரிஞ்சி இலை இது என்ன பண்ணுவாங்க அப்படியே முழுசா போட்டுருவாங்க அம்மா சரி நம்ம வீட்டுல பொடி இருக்கு அதனால பொடியை போட்டுவோம் சும்மா கொஞ்சமா போடுவோம் நிறைய போடக்கூடாது ஸோ இது கரம் மசாலாவும் போட்டாச்சு இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கிடலாம் எண்ணெயிலே வதங்கும் போது என்னன்னா டேஸ்ட் அதிகமா இருக்கும் கடைசியில் நிற்கும் அதில் கண்டிப்பாக எண்ணெய் நிற்கும் ஏன்னா நீ தான் சமைக்கிற அந்த எண்ணெயை நீ தான் எடுத்து குடிக்கணும் சாப்பாடு இப்போ மசாலாவோட மிக்சிங் ஆகிரும் பாரு எத்தனை பேருக்கு இந்த சமையல் செஞ்சுட்டு லாஸ்டில் அந்த கடாய் இருக்குது பாருங்களேன் அந்த கடாயை வந்து சுரண்டி அதை சாப்பிட்ணும் அப்படி இல்லைனா அதை சுரண்டி விட்டுட்டு அதில் சுடு சாதத்தை போட்டு ஆரண சாதம் சாப்பிடக்கூடாது எங்கள் வீட்டில் சுடு சாதத்தை போட்டு சாப்பிடணும் என்ன பண்ணுவோம்னாக்கா எண்ணெய் வறுத்த இது கடாய் இருக்குல்ல எண்ணெய் வறுத்த கடாய் சாரி மீன் வறுத்த கடை மீன் வறுத்த கடையில் வந்து சாதத்தை போட்டு பரட்டி சாப்பிடுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே கிடையாது ஊரில் இங்கே எங்கே கடாயை கெடுக்கிறாங்க எல்லாத்தையும் அவங்கள வலிச்சு நிற்கிறாங்க எல்லாத்தையும் இந்த விஷயம் வந்து கடுகு கருவேப்பிலாம் போட்டு தாளிக்கல நீங்கள் கேட்கலாம் அது இதுக்கு தேவையில்லை முருளைக்கிழங்கு சாப்பிட்டா எப்படி ஐயோ அம்மா குத்துதே அப்படின்னு நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்ல வேண்டியது வரும் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போடணும் அதனால பெருங்காயத்தூள் போடுறாரு இப்போ என்னன்னா ஏற்கனவே உப்பு வந்து அவிக்கிறதுக்கு வந்து நான் போட்டிருக்கேன் மைக் பிடிச்சிக்கேன் தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரொம்ப போடக்கூடாது ஓகேவா ஓகே இப்போ இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணால் இஞ்சி பூண்டு விழுது நான் கடையில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டு கையிலேருந்து அது விழுறதுனால தான் அதுக்கு பேர் இஞ்சி பூண்டு விழுது ஆமாம் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி முதல் இதை நல்லா பிரட்டி வறுத்து எடுப்போம் இப்போ இதை என்ன பண்ணனாக்க எவ்வளோ முருகலாக இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண முடியுமோ இதுலையே அந்தளவுக்கு முருகலாக இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் விட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிக்கிட்டு சட்டி கருகி போயிடும் ஸோ இதை முடிஞ்சளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க கிண்டிக்கிட்டே இருந்து நல்லா முருகல் பண்ணி ஃபைனலாக உங்களுக்கு காட்டுற அடுத்து என்ன பண்ணுறங்கிறத சரி இது வந்து இதாகட்டும் அது வரைக்கும் முருகட்டும்
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு நான் செஞ்ச உருளைக்கிழங்கு மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், பல நாளாக ஃபேஸ் பேக் போட்டு ஒரு நாள் க்ளோவாக இருக்கிற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு மக்கி ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாது, டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதை நான் சொல்லணும், நீ செய்கிற எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்கிறதுனால. இது வந்து அம்மா செய்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஊரில் வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இப்படி தான் பண்ணி வைப்பாங்க. இப்படி தான் பண்ணி வைப்பாங்க இல்லை மச்சான், இப்படி தான் உருளைக்கிழங்கு வைப்பாங்க, இப்படி தான் உருளைக்கிழங்கு செஞ்சு வைப்பாங்க. யோசிச்சு சரி ஓகே வாங்க அடுத்து போகலாம். இதை எடுத்து முதல் சாப்பிடுவோம், பசிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஓ முடிஞ்சது, அவ்வளோதானா? அவ்வளோதான் அவ்வளோதான். மொத்தமாக இந்த உருளைக்கிழங்கு பண்ணுறதுக்கான டியூரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான். வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் குக்கரில் விட்டு 3 விசில் விட்டு வேக வச்சேன், உரிச்சாச்சு, 5 நிமிஷம் வறுத்தாச்சு. எடுத்துக்கு 10 நிமிஷம், அதை திங்கிறதுக்கு 1 நிமிஷம் கூட பார்த்தாது எங்களுக்கு. இப்போ எடுத்து வச்சு நல்லா சாப்பிட்ருவோம். இந்த மசாலா பாருங்க, அந்த நிற்கிது பாருங்கள், கொஞ்சம் நல்லா அப்படியே கிண்டி எல்லாத்தையும் வளைச்சு இதை ஸ்டீல் ஸ்பூன் வச்சு சுரண்டி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரசம் வைக்கிறேன். ரசம் வைக்கிறது அப்படி என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா, இதில் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸை சொல்கிறேன், கண்டிப்பாக இப்போ நிறைய சிஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக சமைக்கிறீங்க அப்படின்னா. ஏன்னா நம்ம புதுசாக சமைக்கிறோம், ஃபஸ்ட்டு ரசத்தில் தான் கை வைப்போம். அதனால்தான் என்னென்னா, இப்போ வாங்குகிற தக்காளி எதுவுமே நீங்கள் எடுத்து போட்டு இப்படி கரைச்சிங்கன்னா கரையவே மாட்டேங்குது. ஆனால் இது பாருங்கள் நல்லா கரைஞ்சிச்சு. நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, சுடுதண்ணி வச்சுருவேன், அதில் வந்து புளி கல்லுப்பு எவ்வளோ தக்காளி தேவையோ அதையும் போட்டுருது, பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா அந்த சுடுதண்ணியில் போட்டு அதை ஆறுற வரைக்கும் விட்டுறது. அதுக்கப்புறமா நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் கரைச்சி பாருங்களேன், அப்படியே ஒரு இது இல்லாமல் எல்லாமே கரைஞ்சிடும். தோல் மட்டும்தான் நம்மளுக்கு மிச்சம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கரைச்சிக்கிட்டேன். நான் வந்து இந்த புளி இதெல்லாம் வடிக்க மாட்டேன், விதை இல்லாத புளி தானே, அதனால் அப்படியே விட்டுட்டேன். ஸோ ரசப்பொடி நான் அரைச்சே வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 வகையான பருப்பு கலந்து அரைச்சிருப்பேன் ரசம், இது பொடி. ஸோ இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மகிக்கு இந்த ரசம் ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் இந்த பாத்திரம் ஃபுல்லாக வைக்க போகிறேன். அதனால் நான் ஒரு குட்டி ஸ்பூன் தானே, ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதிலே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து நான் பூண்டை தாளித்து போட்டுருவேன். இதில் பூண்டை வந்து போட மாட்டேன், நான் தாளித்து போட்டுருவேன். ஸோ தம்பி அழுதுட்டா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் உருளைக்கிழங்கில். உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு அபி ரசம் ஏற்றிருக்காப்புல, எல்லாம் முடியட்டும், முடிஞ்சப்பறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா மேக்கப்பும் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு திருஷ்டி போட்டு வச்சா அந்த மேக்கப்புக்கே அழகாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் ரசம். இது வந்து உண்மையாகவே தான் சொல்கிறேன், ரசம் புளிக்குழம்பு, சுண்டக்காய் குழம்பு, வத்தக்குழம்பு இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து தாளிப்பு வடகம் போட்டு தாளித்து செஞ்சிங்கன்னா சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நல்லெண்ணெய். என்னடா ஒரு மனுஷன் ரசம் வச்சு சாப்பிட விடுறியா நீ? அதனால் நான் இப்போ தாளிப்பு வடகம் போட்டு தான் தாளிக்க போகிறேன். இது நிறைய பேர் வீட்லேயே செய்வாங்க, பட் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், ஊருக்கு போயிட்டு நம்ம ஊரில் போயிட்டு தாளிப்பு வடகம் வந்து நானே செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இங்கே முடியாது, ஏன்னா இப்போ ஊருக்கு போனால் கண்டிப்பாக எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் இருக்கும். எனக்கு மாமியார் வந்து பார்த்துப்பாங்க பிள்ளைங்களை, அவங்களே சில நேரம் கூட எதனா ஹெல்ப்னா பிள்ளைங்களை வந்து நாங்கள் வெளியில் போனாலும் பார்த்துப்பாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் வந்து நிறைய விஷயம் யோசிக்கிறேன் பாருங்களே, இதெல்லாம் என்னால் செய்ய முடியும். இப்போ எங்கள் மாமியார் என்ன சொல்கிறாங்க, நீ வந்து நீ இங்கே மட்டும் வீடு கட்டிட்டு வந்துட்டனா, நீ என்ன என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறியோ நீ போய் படி, நான் பார்த்துக்கிற பிள்ளைங்களை அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் வந்து எனக்கு இன்னும் அது ஒரு சந்தோஷமாக போச்சு. அங்கே நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னு நினச்சேன். அப்போ தஞ்சாவூரில் தான் புனிதம்மா காலேஜ், அங்கே போய் நான் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுக்குவேன், பிள்ளைங்களையும் மகியோடைய அம்மா பார்த்துக்குவாங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்ன நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படின்ற ஒரு இது. அதனால் ஊருக்கு போகிறதுல குதூகலமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரசம் நுர கட்டிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான், எல்லாமே ரெடி, சாப்பிட்டுடலாம். மகி செஞ்ச உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நைஸாக வாய் பொறுக்க மாட்டாப்புல சாப்பிட்டு பார்த்துட்டு எடுத்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இந்த ரசத்துக்கு நல்லா காரசாரமாக உருளைக்கிழங்குக்கும் சூப்பராக இருக்கும். மகிக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் வந்து இருக்கிற மிச்சமீதி எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட்லாம். ஓகே, இப்போ இதை மகி கொடுத்துடலாம், அவங்க சாப்பிட்டோம். மகி எப்போவுமே உருளைக்கிழங்கு கிலோ கணக்கில் சாப்பிடுவார், இப்போ கிராம் கணக்கில் கொடுத்துருக்கேன், ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால இது போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் நான். என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக அதாவது ஊரில் எங்கள் மாமியார் வீடு நம்ம போய் இருந்தோம்ல பட்டுக்கோட்டையில் அந்த வீடு, ஸோ ரொம்ப நாளாக நாங்கள் வந்து அந்த இடத்த அளந்துட்டு வேலி போடணும்னு பேசிக்கிட்டே இருந்தோம். பட் அளக்கிறதுல பார்த்தீங்கன்னா அது இந்த கோவிட் டைம் லாக்டவுன் அது இதுன்னு லேட் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து இடத்த அளந்தாச்சு, அளந்து இப்போ அதை சுற்றி வேலி போட்டுட்டாங்க. ஸோ அங்கே நடந்த விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் வந்து நான் வீடியோ கிளிப்பிங்ஸாக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்க.
சாய் குட்டி எப்படி இருக்க தங்கப்ல காரணியப்ல எப்படிடா இருக்க தங்கம் சாய் குட்டி உனக்காக வேண்டிய நாங்க காம்பவுண்ட் போட்டாச்சு நீ அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறியல்ல அதனால உன்னை உள்ள போட்டு அடைக்கிறதுக்காக சாப்பிட்டியா தங்கம் என்ன குழம்பு வைக்கிறீங்க நான்வெஜ்ஜா வெஜ்ஜா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்க அதனால எல்லாருக்குமே சந்தோஷம் தனியா அதாவது எந்த ஒரு இது இல்லாம அப்படியே வீட்டை சுத்தி காம்பவுண்ட் சுவர் எழுப்பின மாதிரி சூப்பரா இருந்துச்சு இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா அதுக்குதான் சாரியை கழட்டிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டேன் ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம் நான் வந்து பாதாமை நைட்டே ஊற வச்சு அதை பார்த்தீங்கன்னா தோல் உரித்து வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சோண்டு தண்ணியை இந்த மஞ்சள் உரசற கல்லில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதில் வந்து இதை வந்து நம்ம இழைக்கிற மாதிரி தான் நான் தேய்க்க போகிறேன் ஏன்னா கொஞ்சோண்டெல்லாம் நம்ம வந்து மிக்சியில் போட்டோம்னா அரையாது நான் மொத்தமே ஒரு மூணு பாதாம் தான் எடுத்துக்கிறேன் ஸோ இதை பார்த்தீங்களா மஞ்சள் மாதிரி இப்படி உரசுனீங்கன்னா அழகாக இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப பேஸ்டாக இருக்காது அதுக்கு வந்து நம்ம நிறைய போட்டு மிக்சியில் தான் அரைக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு அந்த பாதாம் பேஸ்ட்டும் கிடச்சிது லைட்டாகவும் உங்களுக்கு ஸ்க்ரப்பு மாதிரி இருக்கும் ஸோ அது இன்னுமே நம்மளுக்கு நல்லது தான் ஒரு பாதாம்லேயே எவ்வளோ வருது பாருங்கள் அதுலேயும் இன்னும் அந்த பாதாம் பேலன்ஸ் இருக்குது இது வந்து உங்கள் ஃபேஸுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இன்னொன்று வந்து ஃபேஸில் பிளாக் மார்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சரியாகும் ஃபேஸ் வந்து ட்ரையாக இருக்கும் சில பேருக்கு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈரப்பதத்தோட ஸோ டஸ்கி ஸ்கின்னாக இருக்கிறவங்க கூட நீங்கள் இதை போடும்போது உங்களுடைய ஸ்கின் கலர் வந்து இம்ப்ரூவ் ஆன மாதிரி நல்லாவே தெரியும் ஆனால் எதையுமே நீங்கள் கண்டினியூவாக பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நல்லா இழைச்சாச்சா இதுவே ஃபேஸுக்கு போதும் ஒரே பாதாம் தான் மீதி வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி இழைச்சி உங்களுடைய காது கை இந்த மாதிரி நீங்கள் வேணால் போட்டுக்கலாம் இதை நம்ம எடுத்துருவோம் இது மட்டும் இழைக்க முடியல இப்படி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கலாம் நம்ம நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கஸ்தூரி மஞ்சள் கட்டையாகவே நம்மளுக்கு விற்கும் அந்த கிழங்க வந்து நீங்கள் நைட்டில் ஊற போட்டுட்டு அதையுமே நீங்கள் இது கூட சேர்த்து இழைச்சிக்கலாம் அப்படி இழைச்சிட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக இதில் வந்து நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாம் நான் வந்து எல்லா வீடியோலேயும் ஹனி சேர்த்து தான் ஃபேஸ் பேக் சொல்லியிருப்பேன் சரி சில சிஸ்டர் ஹனி இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்கல்ல அதனால தான் நான் இதில் ஹனி சேர்க்கலை அது இல்லாமல் கூட நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றது ஹனின்றது நம்மளுடைய விருப்பம் நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம் ஸோ இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பிம்பிள் மார்க்கெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக சரியாயிடும் அப்புறம் வந்து இந்த கண்ணுடைய கரு வளையம் இருக்கும் பாருங்கள் அது கண்டிப்பாக சரியாகும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு இங்கே கருப்பு வரும் வாயை சுற்றி கருப்பு இந்த மாதிரி ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கிளியராக இருக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாம் ஒரே விஷயம்தான் எந்த விஷயமா இருந்தாலும் ஃபேஸ் பேக்கோ இல்லை ஹெல்த் வைஸோ எதாக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து பண்ணணும் அவ்வளோதான் ஸோ இதை வந்து நம்ம ஒரே ஒரு பாதாம் தான் என்னக்கா பாதாம் வச்சு நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டிருக்கீங்க அப்படிலாம் எதுவும் நினச்சிக்காதீங்க ஒரே ஒரு பாதாம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இது கூட வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா கோதுமை மாவு இருக்குல்ல அது கூட நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் ஸோ இது கூட நீங்கள் கோதுமை மாவையும் கலந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும் இதை வந்து யூஸ் பண்ணி நிறைய சிஸ்டர் சொல்லியிருக்காங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பால் போட்டு நீங்கள் வந்து ஒரு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதை வாஷ் பண்ணிவிடுங்க ஸோ நல்லா ட்ரை ஆகட்டும் இதை வந்து இன்னும் நீங்கள் எப்போ பண்ணலாம் அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதாவது இதுக்கப்புறம் நான் வெளியில் போக மாட்டேன் அப்படின்னு எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த பேக் போட்டு நல்லா அதுக்கப்புறம் ட்ரை ஆகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுடலாம் ஏன்னா திருப்பி நம்ம பேக் போட்டுட்டு திருப்பி வெயிலில் போவோம் செய்வோம் அதுக்காக சொல்கிறேன் ஸோ அந்த பேக்கை போட்டு ஒரு நாளாக நம்ம வீட்டில் இருந்துட்டு மறுநாள் நீங்கள் வெளியில் போகும்போது அந்த இது தக்க வச்சுக்கலாம் நம்ம ஸோ அதுக்காக சொல்கிறேன் இப்போ இதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் பண்ணியுமே இவ்வளோ இருக்குது நான் அதுக்கப்புறம் கழுத்துலேயும் போட்டு மசாஜ் பண்ணிக்குவேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும் ஃபேஸில் நைட்டில் செஞ்சுட்டுங்க வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் எப்படி மாய்ச்சர் க்ரீம் போடுவீங்களோ இல்லை சும்மா ஏதாவது ஆயில் மாதிரி அப்ளை பண்ணுவீங்களோ அப்படி விட்டுருங்க காலையில் எழுந்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களோட ஃபேஸ் வந்து உங்களுக்கே வா செமையாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது வாரம் ஒரு மூணு நாள் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா ஒரு வாரத்துக்கு ஏழு பாதாம் தானே நான் டெய்லி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே டெய்லி ரெகுலராக நைட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கனாலும் ஓகே ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளோட ஸ்கின் வந்து வேறு எதுவும் கெமிக்கல் இதெல்லாம் போடாமல் இது பண்ணாவே போதும் ஃபேஸ் நல்லா இருக்கும் இன்னொன்று எந்த சைடு எஃபெக்டும் இல்லை அலர்ஜி இல்லாமல் பார்த்துக்கலாம் இந்த பியூட்டி டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த உருளைக்கிழங்கு செஞ்சு பாருங்கள் எவ்வளோ செஞ்சோம் உருளைக்கிழங்கு இங்கே பாருங்கள் மூணே மூணு கிழங்கு தான் இருக்குது
இதே நான் இப்ப என்ன பண்ணுவேன்னா நல்லா அந்த கிழங்க சாப்பிட்டு சூடா ஒரு டீ குடிக்க போறேன். இஞ்சி போட்டு அப்படின்னா செம்மையா இருக்கும். சோ நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க, இதையும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு ரிசல்ட் அப்படின்னு சொல்லுங்க. இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.